பார்த்தீங்கன்னா அரியவன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. முதல் நாள் முதல் ஷோ போய் பார்த்துருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோட நடிப்பு வேற லெவலில் இருக்குது, நான் கூட எதிர்பார்க்கல. புது ஹீரோ மாதிரியே தெரியல, ஏதோ ரெண்டு படத்தில் நடித்த மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. பயங்கரமாக இருக்குது, அற்புதமான கதை, அற்புதமான ஸ்டோரி. அந்த ஹீரோவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு படமே பிச்சு தள்ளிட்டீங்க சார், வேறு லெவலில் காமிச்சிருக்கீங்க, மாசாக காமிச்சிக்கிறீங்க, சாங்ஸ் எல்லாம் பிச்சு உதறிட்டீங்க, நல்லா இருக்குது. செம ஹீரோ பார்க்க விஷால் மாதிரி இருக்காரு. இல்லை இல்லை, விஷால் மாதிரி இல்லை இல்லை, அப்படி இல்லை, தப்பாக கனெக்ட் பண்ணக்கூடாது. அவர் வேறு ரூட்டில் இருக்காங்க, ஆனால் ஓப்பனிங் சீங்கே மாசாக காமிச்சிருக்கிறாங்க, அவரை நல்லா காமிச்சிருக்காங்க. என்னண்ணே? ஆமாம்மாண்ணே, அதுதான் மெயினாண்ணே. பெண்கள் வந்து நிறைய இடத்துல தப்பு பண்ணுறாங்க இல்லையா, தப்பு பண்ணி இவன் பண்ணா அப்படி பண்ணல. ஏன் உங்களுக்கு அறிவு எங்கே போச்சு, எங்கே போச்சு? இல்லை கேட்குறேன், பெண்கள் நீங்கள் நிதானமாக கவனமாக சிந்தனையாக ஒரு முடிவு எடுங்க. டக்கு டங்குலாம் அவசரப்படாதீங்க சரிங்களா, டக்கு டங்குல முடிவு பண்ணாதீங்க, நல்லா சிந்தனையாக முடிவு பண்ணி எடுத்துக்கு போங்க. பாய் ஃப்ரெண்ட் லவ் பண்ணுங்கள், தப்பான இடத்துல போய் பண்ணிட்டு இது மாதிரி பண்ணிட்டு பண்ணாங்கன்னா நல்லா இருக்காது. அதுதான் சொல்லியிருக்காங்க, கருத்துள்ளா சொல்லியிருக்காங்க. படத்தை சாங்ஸு சூப்பர், ஜேம்ஸ் வசந்த் சாரோட மியூசிக் வேறு லெவலில் இருக்குது, எங்கேயுமே குறை கிடையாது. இந்த படத்தில் எந்தமே குறை இல்லை, எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க டைரக்டர் சார். ஆனால் என்ன, திடீர்னு இந்த மாதிரி அறிவிப்பு, இந்த டைட்டில் சொல்லும் போது தான் பயமாக இருந்தது. அரியவன் என்னண்ணே, ஐயோ பிச்சு பிறகுறான். காக்கா காக்கா படத்தை விட இந்த படத்தில் ரொம்ப வில்லன் தனமாக இருக்காங்க. அவர் தான் மாசே வில்லன், சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவருக்கு தான் பெண்கள் கடத்துறது எல்லாம் பண்ணுறது அவர் தான் மெயினான வில்லன். புது உயிரோட ஜாயிண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு, அற்புதமான நடிப்பு. பா என்னண்ணா அதில் நல்லா இருக்கு அதெல்லாம். ஆ இல்லை இல்லை, புது படம் மாதிரி தெரியல, ஏதோ ரெண்டு படத்தில் நடித்த மாதிரி ஃபீலிங்காக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குண்ணா. எல்லோரும் பார்க்கலாம், ஃபேமிலியிலேருந்தே எல்லோரும் வந்து படம் பார்க்கலாம். தயவுசெய்து குழந்தைங்க மட்டும் கூட்டி வந்துடாதீங்க, குழந்தைங்க மட்டும் யாரும் கூட்டி வந்துடாதீங்க, மிச்சம் எல்லோரும் படம் பார்க்கலாம். பார்க்க வேண்டிய படம் இது, பார்த்தீங்கன்னா நீங்களாக தெரிஞ்சுக்கோங்க. பெண்கள் லேடிஸ் நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் இதெல்லாம், தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்குப்பா படம், சூப்பராக இருக்குது, நல்லா தைரியம் கொடுக்குறாங்க. பொம்பளை பசங்க வேலைக்கு போகிற பசங்க எல்லாத்துக்கும் நல்லா தைரியம், நல்லா தான் இருக்குது படம், நல்லா இருக்குது. தைரியம் பொம்பளை பிள்ளைங்க நல்லா தைரியமாக வெளியே போவாங்க. சரி சூப்பராக இருக்கு சார் படம். என்ன சமுதாயத்துக்கு பெண்களுக்கு இப்போ நடக்கிற ஒரு இதை தான், சூழ்நிலையை தான் கொண்டு வந்திருக்கேன். ஏற்கனவே இந்த மாதிரி நம்ம நிறையா பேப்பர்லலாம் பார்த்துருக்கோம், அதை தான் கதையாக கொண்டு வந்திருக்காங்க. இதையாவது பார்த்து பெண்கள் வந்து நல்லபடியாக அதுக்கு தகுந்த மாதிரி படத்தில் சொன்ன மாதிரி கொஞ்சம் தைரியமாகவும் இருக்கணும், படம் நல்லா இருக்கும். டேனியல் பாலாஜிலாம் கெத்தாக நடிச்சிருக்காரு, ஹீரோவும் அவருக்கு ஈக்குவலாக நடித்தார். ஃபஸ்ட்டு ஃபிலிம் மாதிரி தெரியல, அவர் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியல, நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, நல்லாயிருக்கு, ஆக்ஷன்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நல்லா இருக்குது சார், இது என்ன சொல்ல, ஃபேமிலியாக கொஞ்சம் காமெடியும் பண்ணியிருப்பார். இதில் காமெடி இல்லைனாலும் கதை நல்லா அப்படி போர் அடிக்காமல் போகுது, ஃபேமிலி கொண்டு வரல, இருந்தாலும் ஒரு கருத்து மக்களுக்கு தெரிவிக்கணும், அப்படியாவது ஏதாவது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருக்கோம். நல்லாயிருக்கு சார், கண்டிப்பாக நம்மளோட பெண்கள் தான் பார்க்கணும், அவ்வளோதான், கேர்ள்ஸுக்கு தான் மேக்ஸிமம். நல்லா இருந்துச்சு, மூவி நல்லா இருந்துச்சு, குட். எல்லா தியேட்டரில் வந்து பார்க்கலாம், உமன்ஸ் எல்லாருக்கும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி மூவி, நல்லா இருக்க படம், கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்கலாம். அதான் உமன்ஸ் அப்யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்றது உமன்ஸ்க்கான மூவியாக இருக்கும் அது, கண்டிப்பாக கண்டிப்பாக உருவாகும், உமன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் உருவாகும். இப்போ எல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க, இப்போ எல்லாருக்கும் உருவாகும் கண்டிப்பாக. தியேட்டரில் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக, ஃபேமிலியோடு பார்க்கலாம் கண்டிப்பாக, எந்த ஒரு இல்லை இல்லை அப்படி எதுவும் இல்லை, நல்லா இருக்குது படம் பார்க்கணும். அரியவன் படம் பார்த்து அந்த எதிர்பார்த்த அளவு இல்லை, டைரக்டரு ரெண்டு மூணு படம் கிட்டு கொடுத்துருக்குறாரு, அதை வச்சு நம்ம வந்தோம். உள்ளே போய் பார்த்தாச்சுன்னா வழக்கமாக உள்ள கதைகள் தான், வித்தியாசமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.